ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆத்தும சிகிச்சை ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு நான் எம் நான் எம் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் இல்லையா யாராவது ஒரு உதவி செய்தா இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா இல்லைன்னு ஒரு நம்ம சாட்சி சொன்னோன்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறான்னா தகுதியே இல்லை இல்லையா நான் இதற்கு வந்து எந்த ஒரு இதுவும் உதவியும் செய்யலை நீங்க எனக்கு இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கீங்க என்று சொல்லி அநேக வேலையில இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது உண்டு அதே போலன்னா நம்ம வேதாகமத்திலையும் பரிசுத்த வேதாகமத்திலும் அநேக இடத்துல தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் க கொடுத்த பொறுப்புகளை கர்த்தர் நடத்தின காரியங்களை நான் இதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி நான் ஏமாத்திரம் என்று சொன்னதை பார்த்துதான் நம்ம இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது போது அங்கே அழகாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம் என்று சொல்லி யோபு அழகாக தன்னுடைய புஸ்தகத்திலே அவர் அழகாக எழுதுகிறார் அழகா எப்படியா மனுஷன் நீர் நினைக்கிறதற்கும் நினைவில் வைத்திருப்பதற்கும் இல்லையா நினைப்பதற்கும் இல்லையா நமக்கு அநேக வேளையில் பலவிதமான உலக நினைவுகள் வந்து வந்து போகும் இல்லையா வேலையில இருக்கிற கணவனுக்கு தன் மனைவி பிள்ளைங்க வீட்டுலுடைய காரியங்கள் திடீர் திடீர்னு வந்து நினைவுகள் ஒரு நாளில் ஏகப்பட்ட நினைவுகள் வந்து நம்மை வந்து மூடி மறைத்து கொண்டு போய்விடுகிறது ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்முடைய நினைவா இருக்கிறாரா யாருடைய நினைவாம் அவருடைய பிள்ளைகளாகிய அவரை நம்பி அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய நினைவாகவே இருக்கிறாராம் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அண்ணம்மாருடைய பேட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அவங்க எப்போவும் காசு எடுக்கும்போதும் வைக்கும்போதும் அது ஓப்பன் பண்ணும்போதும் அதில் மனைவியுடைய ஃபோட்டோவோ இல்லை என்ன பிள்ளையுடைய ஃபோட்டோவோ வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அதை ஞாபகப்படுத்துவதற்கு அதை நினைவில் வைத்திருப்பதற்காக அதை என்ன செய்வாங்க தன்னுடைய பேட்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா அது அந்த வேலையில் இருப்போம் நம்ம வழி தவறிடக்கூடாது நமக்கு இன்னும் வீட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க நமக்கு இன்னும் ஒரு பிள்ளை இருக்குது அது அப்பப்போ என்ன செய்தும் அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இதை தேவன் எப்பொழுதுமே அவர் நம்மளை என்ன செய்தும் நினைவிலே வைத்திருக்கிறாரா என்று சொல்லி அழகாக வேதம் சொல்லுகிறது அடுத்தது அவர் சொல்கிறாரு என்ன செய்யறாரா மனுஷகுமாரனை விசாரிக்கிறாரா விசாரிக்கிறது என்னன்னா நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்குறோம்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா இங்கே இருக்கிற அம்மா மே மேரேஜ் பண்ணி கொடுத்த பிள்ளைங்க அமெரிக்கா தேசத்தில் இருப்பாங்க அதே போல் நிறைய தூரமான இடத்துல இருப்பாங்க அங்கே வந்து நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க விசாரிப்பாங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியம்மா நல்லா சாப்பிட்டியா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணினேன் என்று சொல்லி அவங்களுடைய அந்த நிலைமையில் இருக்கிற காரியங்களை அவங்க விசாரிக்கிறாங்க அதே போல தான் தேவன் நம்மளே விசாரிக்கிறாங்களாம் எப்படி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நீ இன்னைக்கு என்ன பண்ணுற என்ன செய்கிற இப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதுமாய் அவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார் விசாரித்து கொண்டு இருக்கிறாராம் அதற்கு யோபு சொல்றாரு நான் எம்மாத்திரம் மனுஷன் எம்மாத்திரம் நீங்க உங்க மனதுல வைத்திருப்பதுக்கும் நினைவுபடுத்துறதுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதாய் ஒவ்வொரு நிமிஷமாய் அவர் நம்மளை விசாரிப்பதற்கும் மனுஷன் எமாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே அன்பான தேவ பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரா அதான் சொல்லப்பட்டிருக்க அவரு நம்மள உள்ளங்கையிலேயே வரைஞ்சி வச்சிருக்கிறாரா இன்னைக்கு அண்ணம்மார் பேட்ஸில் என்ன அவங்க ஃபோட்டோ மனைவிமார் பிள்ளைங்கமார் சகோதரங்கம்மார் அம்மாமார் ஃபோட்டோ வச்சிருக்கிறது போல நம்முடைய தேவன் நம்மளை படைத்த தேவன் அவர் அவருடைய உள்ளங்கையில் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்திருக்கிறாரா வரைந்து வைத்திருக்கிறாரா அவர் கையை பார்க்கும்போதெல்லாம் யாரை பார்க்கறாரு நம்மளை பார்க்குறாரு இல்லையா அவர் நடக்கும்போதெல்லாம் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை விசாரித்து கொண்டே இருக்கிறார் இல்லையா அதே போல உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த அளவு விசாரித்து நினைத்து தான் இந்த நாள் வர நம்மளை என்ன செய்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் அவர் நம்மளை விசாரிக்காவிட்டார் அவர் நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து வைக்கா விட்டார் அதே போல் அவர் நமக்கு அந்த ஒரு நினைவில் வைக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மிக மோசமான நிலைமையில போய்விடும் ஆனால் இன்றைக்கு அந்த விதமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி தான் இந்த நாள் வரை நாம் அவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்படியாய் தேவன் அவர் நம்ம தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இதற்கு நாம் எந்த விதத்திலும் நம்ம அவருக்கு ஈடு கொடுக்கவே முடியாது அவர் இந்த காரியங்கள் நமக்கு செய்வதற்கு ஈடு கொடுக்கவே முடியாது அதனாலதான் யோபு அழகாக சொல்றாள் அவன் எம்மாத்துறம் என்று சொல்றான் அதற்கு அவன் தகுதியே கிடையாது அவனால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை யோபு அதே போல யோபு ஏழு பதினேழு வாசிக்கும் போது அழகா சொல்ற மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவன் மேல சிந்தை வைக்கிறதற்கும் அவன் அஹ் அதன் கீழே போ பாக்குறான் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிப்பதற்கும் அவன் எம்மாத்த ஒரு பொருட்டாக இல்லையா நமக்கு வேண்டாத ஒரு பொருளை எல்லாம் என்ன சீவும் சும்மா நம்ம கால தேவையில்லாமல் எடுத்து மாற்றி போடுறோம் அதை ஒரு பொருளா நினைக்க மாதம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம் அநேக அன்றேக நம்ம இந்த வேர்டை நம்ம அதிக வேலையில யூஸ் பண்ணுவோம் நீங்க என்ன ஒரு பொருளாகவே நினைக்க மாட்டேங்கிறீங்களே என்ன ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அநேக வேலையில் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பேசுவது உண்டு அதுதான் எங்க ஆண்டோர் சொல்லுகிறார் அவர் நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளை ஒரு பொருளாக ஒரு ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தில் உன்னதமான ஒரு இடத்துல வைத்து கர்த்தர் நம்மளை பார்க்குறாராம் இல்லையா அதன் மாத்திரம் நம்ம மேலேயே அவர் சிந்தையாக இருக்கிறாராம் அப்போ அதற்கு நம்ம எந்த ஈடும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு மூன்றை பார்க்கும்போது கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் இல்லையா கவனம் வைக்கிறதுக்கு பிள்ளைங்க நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த குழந்த கொஞ்சம் தத் நடக்க பருவம் ஆயாச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மேலே அந்த தாய் என்ன செய்வாங்க கவனம் வைப்பாங்க எதுக்கு கவனம் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து போகிக் கொண்டே இருக்குது பிள்ளை என்ன செய்திடக்கூடாது தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாது கீழே கட்டிலிருந்து கீழே விழுந்துடக்கூடாது வேற ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது இல்லைன்னா அடிப்பட்டுறக்கூடாது இல்லைன்னா டேஞ்சரான பகுதிக்கு அந்த பிள்ளை போயிடக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த அம்மா அது இந்த பிள்ளைக்கு மேலே ரொம்ப கவனம் செலுத்துவாங்க வீட்டில் ஒரு வேலை கிச்சன் ரூமில் நிறைய வேலை செய்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பிள்ளை மேலேயே கவனம் வச்சு கொண்டே இருப்பாங்க இல்லன்னா தன்னுடைய வேலை செய்கிற அந்த இடத்துக்குள்ளேயே விட்டுருப்பாங்க ஆனா கூட அந்த பிள்ளை என்ன செய்வோம் கொஞ்சம் தவறி அந்த சைடு இந்த சைடு போனா கூட அந்த பிள்ளையின் மேல ரொம்ப கவனம் வைத்திருப்பாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ள அந்த குழந்தை சிக்கி விடக்கூடாது என்பதற்காக அதே போலதான் நம்முடைய தேவனும் இந்த நாள் வரை நம்மீது கவனம் வைக்கிறாரா கவனித்து வருகிறதற்கு கவனித்து வந்து நம்மளை பாதுகாக்கிறா நம்ம எங்கயாவது போய் விழுந்துடக்கூடாது எங்கேயாவது விபத்தான பகுதியில நடந்துடக்கூடாது ஒரு விபத்தான நமக்கு வந்து சோழ்ந்துடக்கூடாது ஏதாவது ஒரு கண்ணிலே பிள்ளைங்க மாட்டிவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மது கவனமாயிருக்கிறாரா அன்பான தேவ பிள்ளைகளே அவ்வளவு அன்புள்ள தேவன் அவ்வளவு நம் மீது கரிசனை உள்ள தேவன் என் பிள்ளை எங்கேயாவது போய் வாண்டவர் விழுந்துடக்கூடாது எங்கேயாவது போய் மாட்டிடக்கூடாது ஏதாவது ஒரு கண்ணியில் சிக்கிடக்கூடாது என்று சொல்லி நம்மை படைத்த தேவன் நம்மளை ரசித்த தேவன் நம்மளை அபிஷேகத்த தேவன் அப்படியே விட்டு விடாதபடிக்கு நம் மீது இருக்கிறார் ஹாலே லூயா அன்பான தேவ அதனால தான் அநேக வேளையிலே அநேக சத்ருவானவன் மறைவாக வைக்கிற கண்ணிகளிலெல்லாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி காப்பாற்றி வருகிறார் ஏனா அவர் ராத்திரி பகலாய் நொடி பொழுதாய் நொடிக்கு நொடி பொழுதாய் நிமிஷத்துக்கு நிமிஷமாய் அவர் நம்மீது அவர் கவனமாகவே இருக்கிறார் ஹலோ லூயா அன்பானே சொல்லுவாங்க நோ கண்ணு இமைப்பொழுதேன் நூல் இடையில் நான் தப்புனேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நூல் இடையில் தப்புனேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவனுடைய கிருபை இதே போல தான் அந்த கண்ணிகள் வரும்போது அந்த நூல் இடையில் நம்மளை காப்பாற்றி இந்த நாள் வர வைத்திருக்கிறார் அதற்கு நாம் எத்திரம் அதற்கு நாம் எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்காக செய்யவில்லை ஆனால் அவர் அன்புள்ளவர் நம்ம ரச்சித்தவர் படைத்தவர் மீது கரிசனையோடு கவனிக்கிற தேவனாயிருக்கிறார் அதற்கு நாம் எம் மாத்திரம் அதே போல் இங்க சொல்லப்படுகிறது அழகாக யோபு இருபத்தி ஆறை நான் நாம் வாசித்து பார்க்கும்போது புழுவாக இருக்கிற மனுஷனும் அழகா யோபு ஒரு புழுவை போல இருக்கிறான் ஒரு மனுஷன் அதே பூச்சிய போல இருக்கிறான் மனுபுத்திரன் ஒரு புழுவை போல பூச்சியை போல இருக்கிற மனுஷன் அவன் அவரை நினைப்பதற்கு இந்த நாள் வரை நடத்தி வருவதற்கு அவனைய மாத்திரம் நம்ம புழுவை பார்ப்போம் பூச்சியை பார்ப்போம் ஏதாவது நம்ம ஷோகேஷ் இல்லையா வைப்போம் இல்லையா இல்லை வீட்டில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா இல்லைன்னா அதற்கு வந்து தனி ஒரு காரியத்தை செய்வோமா இல்லை அது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பூச்சி ஒரு ஒரு புழுவோ வந்தால் நம்ம அதை அடித்து கொன்று போட்டுருதோம்

நம்மளுக்கு மேல் நம்மளை என்ன செய்யறா நிமிஷந்தோறும் நம்மீது சிந்தை வைத்து நம்மளை என்ன செய்தாரா நடத்தி வந்திருக்கிறார் அதற்கு நாம் ஏமாத்திரம் ஹால லுயா அன்பான தேவ தேவப்பிள்ளை எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் இல்லையா நம்ம நினைச்சு பாருங்க இந்த ஒரு சூழ்நிலைமை இந்த மெசேஜை நீங்க ஒருக்க கூட சிந்தித்து பாருங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார் நினைத்து இந்த நாள் வரை நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் அதற்கு நானும் நீங்களும் எம் ஆத்திரம் அழகாக இன்னும் ஒரு இடத்துல அழகா வேதம் சொல்கிறது எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்னே நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ரொம்ப இருக்குது இல்லையா சமாதான் நமக்கு நன்மை செய்யும்படியாய் தேவன் நம்மளை நினைத்துக்கொண்டே இருக்கிறார் நம்மளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக அவர் நம்மீது நினைவாயிருக்கிறார் அநேக வேளையில் நம்ம தவறி போகிறோம் அவரை விட்டு தூரமா போகிறோம் அவருக்கு பிரியமில்லாததை செய்கிறோம் இல்லையா அநேகவள அவருக்கு நம்ம முதுக காட்டி விடுகிறோம் அநேக அநேகவளர் அவரையே நம்ம சிலுவையில் குத்தி அரைகிறோம் ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரா அந்த தீமைக்கு தக்கன என் பிள்ளைக்கு தீமை வந்துடக்கூடாது எப்படியாயிலும் இந்த காரியத்திலிருந்து காப்பாற்றி என் பிள்ளைகளை சமாதானமாய் என் பிள்ளைகள ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்ற நினைவோடு ஒவ்வொரு பொழுது ஆண்டோர் நம்மளை மேது வை கவனம் வைத்திருக்கிறார் ஹலெலியோ நம்ம நினைச்சு பாருங்களேன் நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுதுகளுக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பிதங்களுக்கும் ஆண்டவர் அதேன்படி படி நாம் ஆனால் இன்றைக்கு நம் உயிரோடு இருக்க முடியுமா நம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா நம்முடைய சந்ததி உயிரோடு இருக்க முடியுமா இல்லை கர்த்தர் இதிலிருந்து நம்மளை காப்பாற்றும்படி நம்மளை விடுவிக்கும்படியாய் நம்மளை ஆசிர்வதிக்கும்படி நம்மளை சமாதானத்தின் பாதையில் நடத்தும்படியாய் ஒவ்வொரு நொடி பொழுதாய் அதே நினைவோடு இருக்கிறாராம் ஹாலெலு எவ்வளவு அருமையான ஒரு பாக்கியம் எவ்வளவு அன்பான தேவன் இல்லையா அந்த அன்பான தேவ பிள்ளைகளே நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நாம் ஏமாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் பிள்ளைகளாய் நாம் இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் மாத்திரம் இங்கே வேதத்திலே அழகாக சொல்லுகிறது யாத்திரையாகும் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் என்ன அழகாக சொல்லுகிறது அப்போது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகத்திலிருந்து அழைத்து வரவும் நான் எமாத்திரம் என்று சொல்லுகிறார் ஏன் அவர் அந்த வேட அங்க சொல்லுகிறார் நமக்கு இந்த தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா ஆண்டவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மோசையை அழைக்கிறார் அழைத்து அவனை நீர் இஸ்ரோவேல் ஜனங்களை நீ என்ன அழைத்து வரணும் நான் உன்னை தலைவனாக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் அப்போ அவன் சொல்றான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு தலைமைத்துவத்தை நான் பொறுப்பெடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் காரணம் நான் எனக்கு என்ன இல்லை அந்த அறிவு எனக்கு இல்லை நான் துக்கு வாய் உள்ளவன் நான் மந்த நாவு உள்ளவன் நான் ஒரு கொலக்காரன் அதில் அது மாத்திரமல்ல அந்த இடத்திலிருந்து என்னுடைய உயிரை காப்பாற்ற காப்பாற்றுவதற்காக தப்பி ஓடி வந்தவன் நான் இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் நான் வனாந்திரமான ஒரு பகுதியில் இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான ஒரு அறிவோ பலமோ ஆரோக்கியமோ எனக்கு கிடையாது இதற்கு நான் கடந்து சென்று வருவதற்கு அவங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை நீங்க என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு நான் ஏமாத்துறேன் அன்பான தேவ பிள்ளைகளே இல்லையா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் குடும்பத்திற்குள்ள குடும்ப தலைவன் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் தலைவி என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பாட்டி என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இல்லைன்னா ஒவ்வொரு இயற்கும் ஒரு சபையில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு தலைமைத்துவ பதவியை கொடுத்திருக்கிறார் இதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது கொஞ்சம் பின்னாடி உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்களேன் ஆராய்ந்து பார்த்து இவ்வளவு பெரிய கர்த்தர் நம்ம கையில் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு நாம் ஏதாவது தகுதி உள்ளவர்களா என்று சொல்லி நீங்க நீங்கள் அங்கே பார்த்தீர்களானால் அங்கே சீரோவாக தான் இருக்கும் அங்கு சீரோவாதாக இருக்கும் அந்த சீரோவுக்கு மதிப்பே இருக்காது ஆனால் கர்த்தர் நம்மோட கூட இருந்து அவர்களை அவர் ஹீரோவா மாற்றி இன்னைக்கு தலைமைத்துவ பதவியை கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார் அதற்கு நீங்களும் நானும் ஏமாத்திரம் ஹலே லூயா அதான் வேதம் சொல்கிறது யாத்திரையாகும் மூன்று பன்னிரெண்டு நான் வாசிக்கும் போது அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பப்பா நீ ஏமாத்திரம்தான் உனக்கு தகுதி இல்லதான் நீ திக்குவாய் தான் நீ மந்த நாவு உள்ளவன் தான் நீ ஒரு கொலக்காரன் தான் நீ உன் உயிருக்கு பயந்து நீ அங்கிருந்து தப்பி ஓடி வந்தவன் தான் இப்போ நீ வனாந்திரத்துல தான் இருக்க நீ ஆடுகளை தான் மேய்த்து கொண்டு இருக்கிற உனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆனா நான் உங்கூட இருந்து உன்ன நான் என்ன செய்வேன் இந்த ப இந்த காரியத்துல நிறைவாய் உன்னை நடத்துவேன் என்று சொன்னார் ஹாலுயா அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் தேவன் நம்மளால் ஒன்றுமே முடியாது நம்மளால் ஒன்றுமே இல்லை பூவுக்கும் ஒரு அழகாக வேதம் சொல்கிறது எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா ஊருக்காய் போடுவாங்க நமக்கு நல்ல வீட்டில் எல்லாருமே ஊருக்காய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க இதில் கை போடாத ஸ்பூன் போட்டு சாப்பிடு அப்படின்னா ஏன் கை போடாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நீ கை போட்டேன்னா அந்த ஊருக்காய் என்ன செய்து போயிடும் கெட்டு போயிடும் அந்த ஊருக்காய் கெட்டு போயிடும் ஆனால் ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிடணும் பாருங்க நம்ம கை போட்டால் ஊருக்காக என்ன செய்திருது கெட்டு போயிடுது அந்த ஸ்பூனுக்கு இருக்கிற மதிப்பு கூட என்ன இல்லை நமக்கு இல்லை இல்லையா அந்த ஸ்பூனுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்லை அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் தலைமைத்துவ பதவியில கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார் அழகாக சொல்லுவாங்க மனுஷன் போகிற இடத்துல என்ன செய்யாது புல்லு குறுக்காதுன்னு சொல்லுவாங்க இதே போல் நாங்களும் எங்கள் ஊரில் இதை நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு தடவை தோட்டத்துக்குள்ள யாராவது நடந்து போயிட்டாலே அதில் உள்ள வித்தியாசம் தெரியும் அவ அம்மா எங்கள் வீட்டில் பெரிய தோட்டம் உண்டு அந்த தோட்டத்துக்குள்ளே நிறைய தோட்டம் நிறைய தாவரங்கள் எல்லாமே கனி வகைகள் எல்லாம் காய்கறிகள் எல்லாம் போடுவாங்க யாராவது ஒருவர் வந்திருந்தா கூட அந்த தோட்டத்துடைய காரியத்தை அவங்க பார்த்துருவாங்க அதே இது நிறைய மிருக ஜீவன்கள் போனால் அது நான் மறுபடியும் அந்த இடம் நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களை தானா ஆனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார் ஆசிர்வதித்து நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளை வச்சிருக்கிறார் அதற்கு நம்ம ஏமாத்துறோம் அதே அதான் சொல்லப்படும் நம்ம ஒரு தலைமைத்துவ ஒரு பதவிக்கு நாம் ஏமாத்துறோம் இங்கே அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் பார்க்கும்போது அப்போது தாவித சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாவதற்கு நான் எம்மாத்திரம் என்று என் ஜீவன் எமாத்திரம் இஸ்ரேவேலில் என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்கிறார் இங்கே ஒரே வசனத்தில் அவர் மூன்று எமாத்திரத்தை போடுறார் எப்படின்னா இப்போ மரும மருமகன் ஆவதற்கு நான் ஏமாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் என் குடும்ப வம்சம் எம்மாத்திரம் இப்போ ராஜாவுக்கு மருமகனாக மாறணும்னா யாரை எடுப்பாங்க ராஜாவை தான் எடுப்பாங்க இல்லையா ராஜாவை தான் எடுப்பாங்க அந்த வம்ச முறையில் ஒரு ராஜா பதவியில் இருக்கணும் ஒரு ராஜகுமாரனை தான் தன்னுடைய ராஜா தன்னுடைய மகளுக்கு எடுப்பாங்க அவ்வளவு மேன்மை அவ்வளவு அந்தஸ்து அவ்வளவு உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களை தான் எடுப்பாங்க ஆனா இங்க தாவியதை நம்ம பாக்குறோம் அவன் ஒரு சின்ன அவனுடைய இயற்கையிலே வந்து பார்க்கும்போது அவன் பிறக்கும் ஒரு எளிமையான குடும்பத்தான் அவன் என்ன செய்தான் தன் குடும்பத்தார மதிக்கப்படாதவன் நீங்க பார்க்கலாம் சாமுவேல் வந்து அபிஷேகம் அவனுடைய தகப்பனார் வீட்டுக்கு அவருடைய தகப்பன் மற்ற எல்லா பிள்ளைகளையும் என்ன அந்த இடத்துல விட்டு அபிஷேகத்துக்காக முன்ன வைக்கிறாரு கூப்பிடல எங்க வீட்டுக்குள்ள பயங்கர ஒரு விருந்து சாப்பி அந்த விருந்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் பாருங்களேன் ஒரு வீட்டுல ஒரு பங்கன் நடக்குன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிடுவோம் அவங்களுக்கு அறிவிப்பு கொடுப்போம் ஆனா இந்த அந்த தாவிதுக்கு அந்த காரியம் இல்ல சாமுவேல தான் கேட்கிறேன் வேற யாரும் இருக்காவளா உன் வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது தான் அவருடைய அப்பா சொல்றாரு இன்னும் இளையவும் ஒருத்தன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பாருங்க அந்த இடத்துல கூட அவன் அற்பமா எண்ணப்பட்டதான் தாவிது அதே போல ஒரு சகோதரன் யுத்த களத்துக்கு போகிறான் அவன் சொல்றான் கோலியாத்து வந்து இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா என்னானே இது இப்படி நடக்குதா என்ன உனக்கு என்ன தெரியும் பார்த்துட்டு போ நீ இதெல்லாம் தலையிடாதுன்னு சொல்லி தன்னுடைய தம்பி சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத அந்த இடத்துல அல்லல் தட்டி அவர் அலட்சியம் பண்ணப்பட்டவன் தான் இந்த தாவிது அது மாத்திரம் இல்லை இவன் பார்க்கும்போது இவன் எல்லாராலும் இவன் வந்து பல விதத்துல ஒடுக்கப்பட்டவன் உயிருக்கு பயந்தவன் செயல்படுகிறான் அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் என்ன அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்டவனதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு அவனை ஒரு ராஜாவுக்கு மருமகன ராஜகுமாரனாக மாற்ற தேவன் ஆசைப்பட்டார் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நான் எம்மாத்திரம் ஒரு ராஜா குமாரனாக மாறுவதற்கு நான் எம்மாத்திரம் என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் என் வம்சம் எம்மாத்திரம் இல்லையா அன்பான தேவ பிள்ளைகளே இதே போல தான் நம்மளையும் ஆண்டோர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு தாவீத கொண்டு வந்தது போல அவன் எமாத்திரம் இருந்தது போல நம்மளையும் கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் எப்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு நாம் ஏமாத்திரம் நம்ம என்னைக்கு எத்தனை பேர் அதை சிந்திக்கிறோன்னு தெரியாது எத்தனை பேர் நம்ம அதுக்கு ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறோன்னு தெரியாது நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன் ஏசப்பாவுடைய பிள்ளையா நான் இருப்பதற்கு நான் எம்மாத்திரம் நான் கொடுத்து வச்சவ இல்லையா நான் பாக்கியஸ்தாலி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு என்ன கருத்து தெரிந்து கொண்டாரு அவருடைய பிள்ளையா என்னை வைத்திருக்கிறாரு அவருடைய வசனத்தை எடுத்து பேசும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அதற்கு நான் எம்மாத்திரம் இந்த உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் எம்மாத்திரம் இல்லையா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றது சாதாரண விஷயமா என்ன மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு ஆசீர்வாதம் அதற்கு உங்களை என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் அதற்கு நாம் எந்த தகுதியும் இல்லை நம்முடைய பின்னணியை பாருங்க ஒன்றுமே கிடையாது நம்முடைய தகப்பனு குடும்பத்தை பாருங்க நம்முடைய வம்சத்தை பாருங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து தேவன் நம்மளை எடுத்து அவருடைய பிள்ளையா என்னை வைத்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அதற்கு நீங்களும் நானும் ஏமாத்திரம் இந்த ஞானம் நமக்குள்ள ஒவ்வொரு நேரமும் இருக்கணும் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்பா நான் உங்க பிள்ளையா என்னை வைத்திருப்பதற்கு நான் ஏமாத்துறம் ஆண்ட நீங்க உங்கள் வசனத்தை எடுத்து உங்கள் வார்த்தை எனக்கு கொடுத்து உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கு இந்த உயர்ந்த அனுபவத்தை நீர் எனக்கு தருவதற்கு நான் ஏமாத்திரம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அது தாவியதுக்குள்ள இருந்தது நமக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த உயர்ந்த அனுபவம் அவனுக்குள்ள ஒரு ராஜகுமாரன் என்ற ஒரு உயர்ந்த அனுபவத்தை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அதற்கு அவன் சொல்றான் நான் என்மாத்திரம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை என் தேவன் கொடுத்திருக்கிறார் அதற்கு நீங்களும் நானும் ஏமாத்திரம் ஹாலல்லியா அது மாத்திரம் இல்லை இங்க ஒன்றே பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்பது இருபத்தி ஒன்றே நான் வாசித்து பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டுக்கிறது அவன் அப்போது சவுல் பிரதி உத்தரமாக நான் இஸ்ரோவேல் கோத்திரங்கள் சிறிதான பெண்ணியமின் கோத்திரத்தான் அல்லவா பெண்ணியமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார் இதற்கு யார் சவுல் சொல்லுகிறார் ஆனால் சவுல் சொன்னா ஆனா கடைசியில் அந்த வார்த்தை அவனால் என்ன செய்ய முடியல நிறைவேற்ற முடியல அதை தன்னுடைய வாழ்க்கையில தக்க வைத்து கொள்ள முடியாதபடிக்கு வீழ்ந்து போனவனாய் காணப்பட்டான் ஆனா இது நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இதுல ஜாக்கிரதையா இருந்து நம்மளை காத்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லை இங்கே வேதம் சொல்கிறது இந்நாள் வரை நம்மை நடத்தி வந்ததற்கு நாம் எம்மாத்திரம் ஆண்டவர் இந்நாள் வரை நம்மளை நடத்தி வந்ததற்கு நாம் எம்மாத்திரம் ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டை நான் வாசிக்கும் போது அப்போது தாவித ராஜா தாவித ராஜா உட்பிரவேசி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி அழகாக அங்கே அவர் சொல்லுகிறார் அழகாக இதுவரை என்னை நடத்தி வந்தது நீங்க தான்ப்பா ஒரு பெரிய ராஜா இல்லையா அவனுக்கு எல்லா பணபலம் இருந்து, பொருள் பலம் இருந்தது வேற எல்லா ஆஸ்திகள் இருந்தது ஆனால் அவன் அதை பெருமையாக்கலை எல்லாம் நீங்கதான் அப்பா எல்லாம் நீங்கதான் என் போ என்னுடைய யுத்த குதிரைகளோ யுத்த படை வீரர்களோ பணமோ ஆஸ்தியோ என்னை இந்நாள் வர கொண்டு வரல நீங்கதான் என்னை கொண்டு வந்தீங்க என்று சொல்லி அழகாக நான் எம்மாத்திரம் என் குடும்பத்தை இந்நாள் வர நீங்க கொண்டு வந்திருக்கீங்க என்னை இந்நாள் வர நடத்தி வந்திருக்கீங்க நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்க நன்றி இருதயத்தோடு அவன் தாவித ஆண்டவரை பற்றி கொள்ள பார்க்கிறோம் அதே தான் ஆதியாக முப்பத்தி ரெண்டு பத்தை நான் வாசித்து பார்க்கும்போது யாக்கோ அழகாக சொல்லுகிறார் அடியே எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்காக எல்லா சத்தியத்திற்காகவும் நான் எவ்வளவேனும் பாத்திர நல்ல நான் கோலும் கையுமாய் யோர் இந்த யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே நான் ஏமாத்துறோம் ஆண்டவர நான் இதுக்கு பாத்திரனல்ல நான் எங்கன்ட்டு என் அண்ணனை கண்டு பயந்து ஒழிச்சு ஓடினேன் என்கிட்ட ட்ரெஸ் இல்லை ஒரு கம்பை மட்டும்தான் வச்சுருந்தேன் இல்லையா என் உயிர் உயிர் தப்ப தான் ஓடி போனேன் ஆனால் இப்போ பாருங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கீங்க எல்லா மேன்மையும் கொடுத்துருக்கிறீங்க மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க வேலைக்காரங்களை கொடுத்துருக்கீங்க ஆடு மாடுகளை திரளா கொடுத்துருக்கீங்க ஆனால் நான் போகும்போதோ வெறும் கையா போனேன் வெறும் கோலம் மட்டும் போனேன் உயிருக்கு தப்பி போனேன் உயிருக்கு பாய்ந்து உயிர் பிழைப்பதற்காக ஓடுனேன் என்ன ஆசிர்வதித்திருக்க நான் பாத்துறேன் அல்ல என்று சொல்லி அவன் உணர்ற அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒன்றுமில்லாமையில் இருந்து கர்த்தர் நமக்கு இந்நாள் வரை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் சொந்த வீடு காரு நிலம் இன்னும் பண தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் தேவ நமக்கு நாம் பாத்திரவான்களா இல்ல வெறுமையா இருந்தோம் வெறுமையில் இருந்த ஆண்டவரை நோக்கி கதறணும் ஆனா அதிலிருந்து தேவன் நமக்கு எல்லா ஒத்தாசியும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஏமாத்திரம் நாம் அதற்கு தகுதியானவர் அல்ல வேதம் சொல் ஒரு புழுவை போல பூச்சிய போல இருக்கிற ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கோ ஒரு சிந்தனை வைப்பதற்கோ நாம் தகுதியற்ற ஒரு மனிதர்கள் ஆனால் தேவன் நம் மீது ஒவ்வொரு நினைவாக ஒவ்வொரு நொடி பொழுதாக நம் மீது கவனம் வைத்து நினைவு வைத்து பொருட்டாக நம் மீது வைத்து நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்து கவனித்து ஜாக்கிரதையாய் நம்ம வைத்து நம்மளை ஆசிர்வதிப்பதற்காக சமாதான கிறிஸ்துக்கு ஏதுவான பாதையில நம்மளை நடத்துவதற்காக ஒவ்வொரு நொடி பொழுதாய் நினைத்து இருக்கிறார் அவருடைய நினைவு நம் மீது அப்படியா இருக்கிறது அதற்கு நாம் எந்த தகுதியும் இல்லை அதற்கு நான் பாத்திரவானும் அல்ல நாம் எம்மாத்திரம் கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை நம்மை ஆசிர்வதிப்பதாக இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் மனதில் சிந்தனை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் இன்னும் நம் மேன்மை பெற்று ஆசிர்வதிப்போம் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக ஆமே ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் தெய்வமே மெய்த்துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நல்லவரே வல்லவரே போதுமானவரை உண்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே நான் மாத்திரம் என்ற தலைப்பில் உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு நீங்கள் கிருபை செய்தீங்க வேதத்திலே பார்க்கும்போதப்பா அண்ட ஒரு ஏசப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் நடத்தி வந்தீங்க மோசையை சொல்லும்போது நான் ஏமாத்திரம் என்று சொல்லியிருக்கேங்கப்பா தாவிதை சொல்லும்போது அன்ற ஒரு பார்க்கும்போது அன்ற சவுலை பார்க்கும்போது அவங்களுக்கு தகுதியில்லாத பகுதிகளெல்லாம் கருத்து நீங்கள் அவங்களை கொடுத்து மேன்மைப்படுத்தி அவங்களை நடத்தி வந்திருக்கிறாங்க அதை அவங்க நன்றியுள்ள இருதயத்தோடு நான் ஏமாத்திரம் எல்லாமே நீர்தான் என்று சொல்லி உண்மை பற்றி கொண்டார்கள் அப்பா ஒரு புழுவை போல ஒரு பூச்சியை போல இருக்கிற மனுஷனை நீர் ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் இந்நாள் நடத்தி வந்திருக்கீங்க அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்கப்பா நன்றி ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா இதற்கு தகுதி அல்லாதவர்கள் தான் ஆனாலும் நீங்க எங்களை நடத்தி வந்ததை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து நன்றியுள்ள உள்ள குருதயத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுவீராக உங்க வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உங்கள் நாம மட்டும் மையமைப்படட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கிடைக்கிறோம் எல்லா அத்துதிகன மயிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் சுபம் எங்கள் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்